சூழல்கள், ஏதோ ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்மை சுற்றி பல சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஸோ இதில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் கேள்வியாக வச்சுருக்கோம். ஒன்று, கேஷுவலாக எல்லாத்தையும் அணுகணும். இன்னொன்று, டோட்டலாகவே கண்டுக்கக்கூடாதுங்க. இன்னொன்று, ரொம்ப தீவிரமாக கண்டுகொள்ளும் தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மூணு ஆப்ஷனை கொடுத்து சாதகன் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே சரியாக சொல்லிட்டேங்க, நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அதே ஆன்சரை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் சொன்ன பதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக ஒன்று சொன்னீங்க, சுத்தமாக கண்டுக்காமல் விட்டால் அதுக்கு பேர் தமசிக்கு, ஓவராக கண்டுக்கிட்டால் அதுக்கு பேர் ரஜசிக்கு, அப்போ கேஷுவலாக இருந்தால் தானே சாத்விக்கு, அதனால் அப்படி இருக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இன்னொரு ஆன்சர் வந்து, குணா தீர்த்த நிலையில் இருந்து கொண்டு ஆனால் இந்த மூன்றையும் நாம் அனுபவிக்கலாமே, அதுதானே உண்மை. அப்போது த சிச்சுவேஷன் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். முழுமையாக கண்டுகொள்ளுகின்ற சிச்சுவேஷனும் வரும், கண்டுக்காமல் விட வேண்டிய சிச்சுவேஷனும் வரும், கேஷுவலாக பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனும் வரும். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால மூன்றை தவிர்க்க முடியாது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும்னா, குணாதீத நிலையில் இருந்து கொண்டு இந்த மூன்றையும் செய்தால் அதுவே சரியாக இருக்கும். ஸோ குணாதீதன் அதை ஃபாலோ பண்ணுறது, ஐ மீன் சாதகன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆல்மோஸ்ட் எல்லோரும் சொல்லியிருந்தேங்க. இன்ஃபேக்ட் பூபதி அண்ணா விமல் எல்லாருமே அதைத்தான் வந்து டீட்டெயிலாக வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. அதே தான் நானும் சொல்ல போகிறேன், புதுசாக ஒன்றும் சொல்லிட முடியாது. ஓகேவா, நான் வந்து ஹையர் நாலேஜ்லேருந்து இதுக்கு உண்டான அதே விளக்கத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கேஷுவல், தீவிரமாக கண்டுகொள்ளுதல், சுத்தமாக கண்டுகொள்ளாமல் விடுதல். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கேஷுவலாக இருந்துகிட்டே தீவிரமாக கண்டுக்கணும், கேஷுவலாக இருந்துக்கிட்டே சுத்தமாக கண்டுக்காமலும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்தும் கண்ணன் அல்லது அனைத்தும் அந்த கண்ணன் நானே என்ற ஒரு நிலையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சிங்கன்னா என்னாகும், இந்த உலகம் எனது கற்பனை என்று வரும். என் கற்பனையை நான் எப்படி வந்து அனுபவிக்கணும்னு நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ மாயா, இட்ஸ் மை சிம்பிள் இமேஜினேஷன் அப்படின்னு எப்போ வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கேஷுவல் அப்படிங்கிற அந்த அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த நீங்கள் சொன்ன இந்த ரிலாக்ஸேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க. அண்ட் வி கேன் யூஸ் தி ஈவன் த கேஷுவல் அப்படிங்கிற வார்த்தை ரிலாக்ஸேஷனுக்கும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அன்அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேட் வந்துடும். ஏன்னா இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ மாயா, இட்ஸ் மை இமேஜினேஷன், இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பயம் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை, ஏன்னா என்னை தவிர இங்கே எதுவுமே இல்லை, நானே தான் எல்லாமே இருக்கின்றேன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுள்ளே பயம் வராது, எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது, பதட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சூப்பர் கூல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இருப்பேன். சரி ஓகே, சூப்பர் ஸ்கூல் ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு என்னுடைய இமேஜினேஷனை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இந்த இமேஜினேஷனில் அஃப்கோர்ஸ் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து ஹைலி அட்டன்டிவான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகலாம், அல்லது இந்த இடத்துல நம்ம எந்த ரோலும் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகலாம். ஆனால் ரெண்டையுமே எப்படி பண்ணுவோம், அந்த சூப்பர் கேஷுவல்லேருந்து தானே பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் வந்து பயங்கர தீவிரமான ஒரு காட்சிகளையும் நடிக்கிறாரு, ஆயா தூங்கிட்டும் இருப்பான் ஒரு சீனில், இன்னொரு சீனில் வந்து கேஷுவலாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பான், எல்லாத்தையுமே ஒரு நடிகன் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரே ஆள் மூணையுமே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ, ஆனால் மூணுலேயும் அவன் எப்படி இருக்கான், மூணுலேயுமே ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, தட் இஸ் வி கால் இட் த ரியல் ஸ்திதி. இந்த தீவிரத்தன்மையை கேஷுவலாக அனுபவிக்கிறது, தூங்குறத கேஷுவலாக அனுபவிக்கிறது, கேஷுவலாக இருக்கிறதையும் கேஷுவலாக அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது, வெரி பேசிக்கான நேச்சர்லேயே அந்த அந்த ஹையர் நாலேஜ் நம்ம புரிஞ்சுக்கும் போதே இட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிடுது. இதுக்குன்னா நீங்கள் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொமெண்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ல்ட் இஸ் மை இமேஜினேஷன் அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் மை ஃபீல் அண்ட் நான் அனுபவிக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னாலே எக்ஸ்ட்ரீம் அந்த ரிலாக்ஸேஷன் அஸ் வெல் அஸ் கேஷுவல்னஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அப்போ பர்டிகுலராக வந்து ஏன் வந்து மூணுமே அவசியம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அமிர்த அனுபவில் நான் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு படித்து காட்டினேன். அதாவது, பிரேமையின் மிகுதியிலே ஒன்றை ஒன்று விழுங்கியது, ஒன்றை ஒன்று விழுங்கியது, பிறகு பார்த்தா ஒன்றாயிடுச்சு, ஒன்றானதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது ஒன்றாயிட்டமே, அப்போ வந்து
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு வேணும் இல்லை. தீவிரத்தன்மையோடு விஷயத்தை அனுபவிக்கணும், கேஷுவலாக அனுபவிக்கணும், தூங்கணும், செய்யணும் அப்படின்னா அப்போ நான் ரெண்டு ஆகணும். அதனால் ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்கள விழுங்கினவங்களை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அடுத்த வரியில் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ரெண்டு பேரும் ரெண்டானதுக்கு காரணமே என்ன, தீவிரமாக அவர்களுக்குள்ளே ஒரு பிரேமையை ஏற்படுத்தி கொண்டு பின்னி பிணைந்து உறவாட வேண்டும். அப்போ நான் கண்டுக்காமலே இருப்பேன், கேஷுவலாக இருப்பேன்லாம் சொல்லக்கூடாது. உச்சக்கட்ட அது அமிர்தர் போகிற நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜிபாசக்தி சாப்டர் ஃபுல்லாகவே செக்ஸுவல் கான்செப்ட் எழுதியிருக்காரு அப்படின்னு. செக்ஸுவல் கான்செப்ட்ன்றது தீவிரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா டுவாலிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அவங்க டுவாலிட்டியாக மாறியிருக்காங்க அப்படின்னு வருது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கரும் கற்பனை தானே, கற்பனையில் என்னங்க தீவிரம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுவும் ஒரு கிக்கு தான், தூங்குறதும் ஒரு கிக்கு தான், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கிக்கு தான். எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு பரபிரம்மம் சிவசக்தியாக உருமாறி ஒரு விஷயத்தை அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வி கெனாட் சே தேட்டு இது தவறு இது சரி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது மாயாங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஜஸ்ட் மை ஃபன் அண்ட் மை ஓன் இமேஜினேஷன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம். அந்த ஸ்டேட் வந்துருச்சு அப்படின்னா மீதி எல்லாமே சும்மா நாச்சுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. இல்யூஷனில் என்ன வேணால் இருக்கட்டும், அது என்னை பாதிக்காமல் நான் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வர ஸ்டேட்டு. இந்த தீவிரமாக சண்டை போடுறது, தீவிரமாக வந்து பார்த்துக்கிறது, அல்லது கேஷுவலாக விடுறது, ஸோ வாட் எவர் இட் மே பி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டை தான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன அதே குணாதீத நிலை ஒன்றே இதற்கு சரியாக வரும். அதற்கு உபாயம் கண்டிப்பாக நான் எனது மாயா இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்வது மட்டுமே என்பது எனது பதில்.